தளபதி விஜய்க்கு தமிழ் சினிமால மட்டும் இல்லாம மத்த லாங்குவேஜ்லயும் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல முன்னணியில இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் நிறைய பேரு விஜய்க்கு நாங்க எல்லாருமே ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி விஜய் லாங்குவேஜை தாண்டி நிறைய பேரையும் கவர்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி விஜயோட தீவிர ரசிகர்களா இருக்கக்கூடிய பாலிவுட் பிரபலங்களை பத்தி தான் நாம் இப்போ பார்க்க போறோம். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் நிறைய ஸ்டேஜ்ல விஜய் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்காரு. விஜயோட ஆசான டைரக்டரா இருக்கக்கூடிய அட்லி இப்போ ஷாருக் கானை வச்சு பாலிவுட்ல படம் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. இப்படி இருக்கல பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு அட்லியை மாதிரி நானும் விஜயோட ரசிகன் அப்படின்னு ஷாருக் கான் சொல்லியிருக்காரு. பாலிவுட் சினிமால முன்னணி நடிகரா வலம் வரக்கூடியவர் தான் ஹிருத்திக் ரோஷன். இவரு நிறைய படங்கள் மூலமா ஃபேன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்காரு. இவரோட டான்ஸால நிறைய ரசிகர்களையும் கவர்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா விஜயோட டான்ஸுக்கு நான் ரொம்பவே பெரிய ஃபேன் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல ஹிருத்திக் ரோஷன் சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமால விஜயோட சேர்ந்து தமிழன் மூவில நடிச்சவங்க தான் நடிகை பிரியங்கா சோப்ரா. அதுக்கப்புறமா விஜய் கூட சேர்ந்து இவங்க நிறைய ஆட்ஸ்ல நடிச்சிருக்காங்க. விஜயோட நடிச்சது மூலமா இவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டதாகவும் அதை பாலிவுட் மூவிஸ்ல செயல்படுத்திட்டு வரதாகவும் பிரியங்கா சோப்ரா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியா பாலிவுட்ல ரொம்பவே பிரபல ஆக்டரா இருக்கக்கூடியவர் தான் ஷாஹித் கபூர். இப்போ இவர் கிரிக்கெட் வீரரோட வாழ்க்கையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஜெர்சி படத்துல நடிச்சிட்டு வராரு. இப்படி இருக்கல நான் விஜயோட ரொம்பவே தீவிரமான ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட ஜெர்சி படம் விஜயோட பீச் படத்துக்கு போட்டியா வெளியாக இருக்கு. பாலிவுட்ல ரொம்பவே அதிகமான சம்பளத்தை வாங்கக்கூடிய ஆக்ட்ரஸ்ல இவங்களும் ஒருத்தங்க. அவங்க தான் கேத்ரினா கைஃப். இவங்க நிறைய ஆட்ஸ்ல நடிச்சிட்டு வராங்க. அதுல விஜய் கூட கேத்ரினா கைஃப் நடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கல ஒரு பிரஸ் மீட்ல விஜய் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆக்டர் அப்படின்னு அதிகமா பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லியோட டிரெக்ஷன்ல விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் பிகில். இந்த படத்துல விஜய்க்கு வில்லனா நடிச்சவர் தான் பாலிவுட் ஜாக்கி ஷ்ரோப். இந்த படத்துல விஜயோட நடிப்பை பார்த்து இவர் ரொம்பவே அசந்து போயிட்டாராம். அது மட்டும் இல்லாம நான் பார்த்ததுலயே விஜய் ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு ஜாக்கி ஷ்ரோப் சொல்லியிருக்காராம். பீஸ்ட் படத்தோட இந்தி ட்ரெய்லரை பாலிவுட் நடிகரா இருக்கக்கூடிய வருண் தவான் அவரோட ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. அதுல பீஸ்ட் படம் ஹிந்தி ட்ரெய்லரை அறிமுகப்படுத்துறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நான் எப்பவுமே விஜய் சாரோட ரொம்பவே தீவிரமான ஃபேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன தெரி படம் ஹிந்தி ரீமேக்ல வருண் தவான் தான் நடிக்கிறாரு. இப்படி நம்ம தளபதி விஜய்க்கு தமிழ் மட்டும் இல்லாம மத்த லாங்குவேஜ்லயும் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க.